Hello all, welcome to Apple Advice. iPhone 13 vs iPhone 14 வாங்குறமா இருந்தீங்கன்னா எந்த ஐபோன் வாங்குறதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் பண்ணுறோம். ஐஃபோன் 14ல என்னென்ன எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐஃபோன் 13 அண்ட் ஐஃபோன் 14 இப்போ ஆப்பிள் கரண்ட்டாக பிளேஸ் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து 128GB வந்து 70,000 ஐஃபோன் 13 80,000 ஐஃபோன் 14 கிடைக்குது. இது வந்து செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். எவ்வளோ ரூபாய் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. கேமரா மூலமா நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 அண்ட் ஐஃபோன் 14 வந்து ஒன்றுன்னு சொல்லுவாங்க. பட் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து ஆக்ஷன் மோட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன் மோடுன்றது என்னென்னா ஒரு கிம்பிள் இல்லாமல் நீங்கள் ஒரு வீடியோ எடுத்திங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து ஸ்டேபிளைஸ்டாக இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஐஃபோன் 13 அண்ட் ஐஃபோன் 14 ரெண்டு வீடியோவும் நம்ம வந்து கிம்பிள் இல்லாமல் கையில் ஹேண்ட் ஹெல்டாக பிடிச்சி எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மோட், இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோ மோட். ஐஃபோன் 13ஓட நார்மல் வீடியோ மோட், ஐஃபோன் 14ஓட ஆக்ஷன் மோடோட கம்ப்ளீட் பண்ணும்போது எவ்வளோ நல்லா வருது வீடியோ அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு கிம்பிள்லாம் நான் வாங்க மாட்டேன், எனக்கு வந்து ஸ்டேபிளைஸ்டாக வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஃபோன் 14க்கு போங்க. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா சினிமேட்டிக் மோடில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். சினிமேட்டிக் மோடுன்றது வந்து ஐஃபோன் 13லேருந்து வந்துச்சு. ஐஃபோன் 13ல பார்த்திங்கன்னா 1080 pixels 30 frames per second தான் உங்களால் சினிமேட்டிக் மோட் எடுக்க முடியும். பட் ஐஃபோன் 14ல பார்த்திங்கன்னா 4K 30 frames per second HDR வீடியோ உங்களால் சினிமேட்டிக்கில் எடுக்க முடியும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஐஃபோன் 13ல உங்களால் 4K நார்மல் வீடியோ பார்த்தீங்கன்னா 4K 24, 4K 30, 4K 60 frames per second வரைக்கும் உங்களால் வீடியோ எடுக்க முடியும். நீங்கள் எல்லா வீடியோவும் அதில் எடுத்துகிட்டு இந்த சினிமேட்டிக் மோட் அப்படின்னு சூஸ் பண்ணி எடுக்கிற வீடியோ மட்டும் உங்களுக்கு 1080 இருந்தால் உங்கள் ஓவரால் ப்ராஜெக்ட் டைம்லைன் வந்து நீங்கள் 4K வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ மட்டும் 1080 இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஓவராலாக நீங்கள் 4K தான் எடுத்து ஒரு யூடியூப்கோ இல்லை வேறு எங்கேயோ ஒரு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு சினிமேட்டிக் மோடில் வந்து 4K ஆப்ஷன் அவைலபிளாக இருக்காது ஐஃபோன் 13ல. அது வந்து ஒரு மேஜர் மிஸ்ஸாக தெரியும். நீங்கள் வந்து 4K வீடியோ எடுக்கிற ஆளாக இருந்தால் இல்லை நான் அவ்வளோலாம் வீடியோ எடுக்க மாட்டேன்னா அப்போ ஐஃபோன் 13ஏ போதும், நான் நல்ல குவாலிட்டியில் 4K எனக்கு சினிமேட்டிக் மோட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஃபோன் 14 போனால் தான் கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு பெரிய ஃபீச்சர்னு தோணுச்சுன்னா ஐஃபோன் 14 போங்க. கிராஷ் டிடக்ஷன் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த வார்னிங் வரும். இது வந்து ரொம்ப முக்கியமான தேவைன்னு கேட்டால் மேபி இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து யாரெல்லாம் எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸாக வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு லொக்கேஷன் போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து ஐஃபோன் 14 சீரிஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது அண்டு சீரிஸ் 8 வாட்ச்லேயும் இருக்குது. இங்கே இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு முக்கியம், ஒரு சேஃப்டி ஃபீச்சராக பார்க்குறேன், தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஃபோன் 14 கன்சிடர் பண்ணலாம். ஐஃபோன் 14ல பார்த்தீங்கன்னா A15 பயானிக் சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து லாஸ்ட் ஜென்ரேஷன் சிப்செட் தான். பட் லாஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்க ஐஃபோன் 13ஓட சேம் சிப்செட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. 13 ப்ரோ அண்ட் 13 ப்ரோ மேக்ஸில் என்ன சிப்செட் கொடுத்தாங்களோ அதில் வந்து ஒரு 1 core GPU எக்ஸ்ட்ரா இருந்தது. அதை வந்து இந்த வாட்டி வந்து ஐஃபோன் 14 அண்ட் 14 ப்ளஸில் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல கேமிங் ஆடுவீங்க, எனக்கு மைன்யூட்டான அந்த கிராஃபிக் டீட்டெயில்ஸ் கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 1 core GPU மேபி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். பட் டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கு கண்டிப்பாக அது வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு. ஸோ ஐஃபோன் 13 அண்ட் ஐஃபோன் 14 உங்களுக்கு வந்து 1 core GPU எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணலாம். கேமராஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் ஐஃபோன் 13 ப்ரோ அண்ட் 13 ப்ரோ மேக்ஸில் கொடுத்த அந்த மெயின் கேமரா சென்சாரை தூக்கி இந்த ஐஃபோன் 14 அண்ட் 14 ப்ளஸில் கொடுத்துட்டாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட் வந்து அது அலோவ் பண்ணும். அது வந்து 13ஐ விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும், லோ லைட்லேயும் சரி நார்மல் கண்டிஷன்ஸ்லேயும் சரி. இது இல்லாமல் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டானிக் இன்ஜின் அப்படின்னு ஒன்று வந்து ஐஃபோன் 14ல கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது மிஷின் லேர்னிங்லாம் யூஸ் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோவோட டீட்டெயில் அண்டு கலர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13ல டீப் ஃபியூஷன் ஒன்று இருக்கும், அதோட அப்கிரேட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஃபோட்டானிக் இன்ஜின் எங்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ லைட்லேருந்து கொஞ்சம் மிட் லைட்டாக இருக்கிற வரைக்கும் இந்த ஃபோட்டானிக் இன்ஜின் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டீட்டெயில் தெரியும், எக்ஸ்ட்ரா கலர்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து ட்ரையும் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து இதை வந்து கம்பேர் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா 13 ப்ரோவில் வந்து இதே சென்சார் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொன்னேன். ஸோ 13 சீரீஸில் இந்த ஃபோட்டானிக் இன்ஜின் வரல, 14 சீரீஸில் தான் இந்த ஃபோட்டானிக் இன்ஜின் வந்து வந்திருக்கு. 13 ப்ரோலையும் 14லேயும் லோ லைட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா 13 ப்ரோலையும் உங்களுக்கு டீட்டெயில் அண்ட் கலர் வந்து லைட்டாக கம்மியாக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்லாம் யூஸ் பண்ணி லைட்டாக அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. இவ வந்து ஒரு ஹார்ட்வேர் வந்து சேம் ஆனாலும் இவங்க சாஃப்ட்வேர் மூலமாக இதை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மைன்யூட்டான விஷயங்கள் வந்து போக போக லோ லைட்டில் எடுக்கும்போது, ஆஷ் கண்டிஷன்ஸில் எடுக்கும்போது, இயர்ஸ் ஆக ஆக இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்றது தெரியும். இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து எனக்கு வந்து ஐஃபோன் 14ல இருக்க கேமராலாம் நான் பார்ப்பேன் அப்படின்னா மட்டும்
நீங்கள் வந்து ஐஃபோன் ஃபோர்டீன் போங்க, இவ்வளோலாம் நான் நோட் பண்ண மாட்டேன், நான் வந்து லோ லைட்லலாம் எடுக்க மாட்டேன், கேமராவை சும்மா நார்மல் டே டு டே யூஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 13 வாங்குறது தான் பெஸ்ட். ஆப்பிள் சொல்கிறபடி ஒரு 1 hour வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி கண்டிப்பாக ஐஃபோன் ஃபோர்டீனில் நிற்கும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணி ஆப்பிள் டிவியில் பார்த்தோம், அப்போ இதோட பிளேபேக் இவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 1 hourன்றது வந்து ரியல் டைமில் வந்து தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் ஒரு 1/2 hour வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி எனக்கு தெரியுது. பட் இது வந்து எங்கே பெருசாக டிஃப்ரென்ஸ் ஆகும்னா நெக்ஸ்ட் iOS 17 வரும்போது இந்த ஐஃபோன் 13 ஆப்டிமைசேஷன் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்காத மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ வந்து ஐஃபோன் 13 பேட்டரி நிற்காத மாதிரி ஆகிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா iOS 15 இருந்த அந்த 13 பேட்டரி பேக்கப் வந்து 16 இல்லை அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 16 வந்து ஆப்டிமைஸ் ஃபார் ஐஃபோன் 14. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 15 வந்துருச்சுன்னா அந்த போன வருஷம் இருக்கிற ஐஃபோன் 14 கொஞ்சம் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன் வருஷம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது வந்து கம்மியாகிடும். பட் இதுக்கு வந்து மேஜராக ஏன் டிஃப்ரென்ஸ் வரும்னா வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸரே வந்து மாற்றிருப்பாங்க. இதில் வந்து அவ்வளோவா சேஞ்ச் இல்லாதனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் எக்ஸ்பெக்டடு. பட் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து அவங்க வந்து 14 சீரீஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக நல்லா வச்சுக்கணும் 13 விட அப்படின்னு பண்ணாங்கன்னா எப்படி ஆகும் தெரியாது. ஸோ iOS 17 வந்து ரிலீஸ் ஆகி எல்லா ஃபோனும் இன்ஸ்டால் ஆனக்கப்புறம் தான் ஐஃபோன் 13 எவ்வளோ பேட்டரி வந்து ஐஃபோன் 14 விட நிற்கிதுன்னு சொல்ல முடியும். இப்போ படி பார்த்தீங்கன்னா ஒரு 30-45 மினிட்ஸ் டிபெண்டிங் அப்பான் வாட் யூ யூஸ் அது வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஃபைனலாக வந்து நீங்கள் ஐஃபோன் 13 வாங்கட்டோமா ஐஃபோன் 14 வாங்கட்டோமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட உங்கள்கிட்ட காசு இருந்தால் ஐஃபோன் 14 வாங்குங்க, நான் முடிக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் சொன்ன இதில் எதுவுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு பேட்டரிலாம் பரவாயில்ல, அந்த 1 hour எக்ஸ்ட்ரா வந்து நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், இவ்வளோ டீட்டெயிலாக நான் கேமரா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வரும் ஐஃபோன் 13 அண்ட் ஐஃபோன் 14 சேல் டைம்லையுமே. ஸோ 10,000 ரூபாய் சேவ் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கான இது. இல்லை ப்ரோ நான் ஃப்யூச்சரில் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன், எனக்கு இந்த கேமராலாம் போக போகவும் நல்லா இருக்கணும், ஒரு 2 years கழிச்சும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஐஃபோன் 14 வாங்குறது தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். அண்ட் 128 GB வந்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம்லாம் வச்சுருக்கேன் பக்காவாக ஒரு 3 months to 4 months ஒன்ஸ் வந்து பேக்கப் எடுத்துப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 128 GB வாங்கலாம். அப்படி இல்லைனா 256 GB வாங்குறது தான் அட்வைசபிள். நீங்கள் ஒரு 4-5 வருஷம்லாம் வச்சுக்க போகிறீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 256 GB வாங்கிக்கோங்க. அப்போ வந்து ஒரு 6 to 8 months ஒன்ஸ் வந்து நீங்கள் பேக்கப் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ வருஷம் வச்சுக்க போகிறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணியும் இந்த ஜிபி வந்து செலக்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் எவ்வளோக்கு வரும் ஐஃபோன் 14 இந்த செப்டம்பர் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் அண்ட் அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ லெட்ஸே உங்கள் ப்ரைஸே வந்து ஐஃபோன் 13 தான், உங்களுக்கு இந்த ஃபீச்சர்லாம் வேணாம்னா டேரெக்டாக வாங்கிடுங்க. இல்லை ஐஃபோன் 14 பிடிச்சிருக்குன்னா அதுக்காக சேர்த்து வச்சு ஐஃபோன் 14 வாங்க. இந்த செப்டம்பரில் நடக்கிறது தான் தி பெஸ்ட் சேலாக இது வரைக்கும் இருந்திருக்கு வருஷம் வருஷமாக. ஸோ இந்த சேலை விட்டுறாதீங்க, ஐஃபோன் வாங்கணும்னா இப்போவே காசு சேர்த்து வச்சு வாங்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். ஐஃபோன் 13 வாங்குறதா 14 வாங்குறதா அப்படின்ற டவுட் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். See you in a new video.